நந்தனவனம் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன கிராமம்தான் அது. அந்த கிராமத்துல வீரையா சாரதா அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, கீர்த்தி பாலும். ரெண்டு பேரையுமே அவங்களால முடியல அப்படின்னாலும் பட்டணத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து படிக்க வச்சாங்க. கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே எப்பவும் போலவே இன்னைக்கு வாத்தியார் எடுக்கிற படத்தை நல்லபடியா கவனிக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமா ஸ்கூலுக்கு வந்தாங்க. அது கீர்த்தி பாலுவோட கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூம்ல ஏழு குழந்தைங்களான கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு டீச்சர் வரலங்கிறதுனால கிளாஸ் ரூம்ல எல்லாரும் கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே கிளாஸ்ல சுதீர் வினய் அப்படிங்கிற சுத்தமா படிப்பே வராத ரெண்டு பசங்களும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க செய்யற கலாட்டாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி கீர்த்தி மட்டும் உட்காந்து அமைதியா படிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவங்க செய்யற அந்த கலாட்டாவை பார்த்ததும் பாலுவுக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் மறைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த கோவத்துக்கு காரணம் தன்னுடைய அக்கா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ரெண்டு பேரும் இப்படி பண்றாங்களே அப்படிங்கிறது தான் காரணம். ஆனா என்ன பண்றது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் அவன் பொறுமையை எழுந்துட்டு உடனே அவன் கிளாஸ் ரூம்ல இருந்த டேபிள் பக்கத்துல போனான். அந்த டேபிள்ல இருக்கிற குச்சியை எடுத்து அவன் டேபிள்ல அந்த குச்சியால ஜோரா அடிச்சான். அந்த சத்தத்தை கேட்டு கிளாஸ் ரூமே அமைதியா அடிச்சு, சைலண்டா இருங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும்? இப்படி மீன் மார்க்கெட் மாதிரியா இருக்கணும். கிளாஸ் ரூம் எப்பவுமே கிளாஸ் ரூம் மாதிரி நல்லா அமைதியா ஒழுக்கமா இருக்கணும். அதை கேட்டு வினய், ஏண்டா பாலு, ஃபிஷ் மார்க்கெட்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு உனக்கு எப்படிடா தெரியும்? நீ என்ன அங்கே வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்டான். எது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒன்றும் அங்கே போய் வேலை செஞ்சாகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாவது மூளைன்னு இருந்தால் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நாட்டில் என்னெல்லாம் நடக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, நாட்டில் எப்போ நடந்துக்கிட்டு என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க கொஞ்சமாவது மூளை இருந்தால் தானே உங்களுக்கு தான் இல்லையே அப்படின்னு சொன்னான் பாலு. அதை கேட்ட உடனே சுதீர் வினய் ரெண்டு பேருக்குமே கோவம் வந்துச்சு. அதனால் அவங்க ரெண்டு பேருமே கோவமாக பாலு பக்கத்தில் வந்தாங்க. சைலண்ட், எதுக்கு தேவையில்லாமல் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் ஒழுங்காக போய் உட்காந்து படிக்கலாம்ல. அங்கே பாருங்கள், என் அக்கா கீர்த்தியை எவ்வளோ அழகாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவளை மாதிரி படித்தா நீங்களும் நாளைக்கு நல்ல ஆளாக வருவீங்கல்ல. சார் வந்து ஒரு குவிஸ் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார்ல, அவர் கேட்குற க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்ல. அதுக்கு பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு போய் படித்தா ஆன்சர் பண்ணலாம்ல. அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா சார் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அந்த பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் கஷ்டப்படணும்ல. அதுக்காக தானே நான் சொல்கிறேன், அதை கேட்கக்கூடாதா? அதுக்கு வினய், டேய் பாலோ, உங்கள் அக்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறது படிக்கிறதுக்கு படிக்கிறா, நாங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறது கலாட்டா பண்ணுறதுக்கு கலாட்டா பண்ணுறோம். அதுக்கு நடுவில் நீ என்னடா ரொம்ப தான் பொங்கி போகிற? உங்கள் அக்கா தானே படிக்கிறா, நீ இல்லைல்ல, அப்போ ஏன் நீ ஓவரா பண்ணுற அப்படின்னு சொல்கிறத கேட்டு கீர்த்தி அவங்க பக்கத்தில் வந்தா. அந்த நேரத்தில் சுதீர் வினய் ரெண்டு பேருமே ரொம்ப கோவமாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பாலுவை திட்டிக்கிட்டு இருந்ததை அவள் கவனிச்சா. ஆனால் கிளாஸ் ரூமில் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாலுவை சமாதானப்படுத்தி அவள் மறுபடியும் பாலுவை அவனுடைய பிளேஸில் வந்து உக்கார சொன்னான். டேய் பாலோ, நீ வெளியே வருவல, அப்போ பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னா வினய். அதை கேட்டதும் கீர்த்தி, என்ன வினய், சும்மா இருக்கேன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்ன வேணாலும் சொல்லுவியா? அதுக்கு சுதீர், வந்துட்டாம்மா சரஸ்வதி தேவி சண்டைக்கே அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லி அவளை கிண்டல் பண்ணும்போது அங்கே அந்த கிளாஸ் டீச்சர் வந்தார். சைலன்ஸ், என்ன இது, கிளாஸ் ரூமா இல்லை வேற ஏதாச்சுமா? டீச்சர் வரலனா இங்கே ஒரு கிளாஸ் ரூம் இருக்குமே, எங்கே காணமே அப்படின்ற அளவுக்கு அமைதியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்தாரு. அட்டெண்டன்ஸையும் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பசங்க எல்லாருக்குமே பாடம் எடுக்க ஆரம்பித்தாரு. நான் இன்றைக்கி ஒரு குவிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சரி சரி அப்படின்னு சொல்லி ஏதேதோ கேள்விகளை அவர் கேட்க ஆரம்பித்தார். அவர்கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை கொடுத்துக்கிட்டு இருந்தா கீர்த்தி. கிளாஸ் ரூமில் சில பேரும் கொடுத்தாங்க, ஆனால் சுதீர் வினய்க்கு மட்டும் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் தெரியல. ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிளாஸ் ரூமே அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால வினய் சுதீர் ரெண்டு பேருமே கோவமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள டீச்சர் அங்கே வந்து அவங்க ரெண்டு பேருக்கிட்டே சொன்னார், டேய் வினய் சுதீர் ரெண்டு பேரும் எந்த ஒரு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லலை, கையை நீட்டுங்க அடிக்கணும். அப்புறம் வினய் சுதீர் ரெண்டு பேருமே கையை நீட்டினாங்க. டீச்சர் அவங்க ரெண்டு பேரையுமே அடித்தாரு. ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சருமே எப்பவுமே பாலு கீர்த்தியை நல்லா படிக்கிறீங்கன்னு பாராட்டுவாங்க. அதே டீச்சர்ஸ் சுதீர் வினய் ரெண்டு பேரையும் பார்த்து படிக்க மாட்டேங்கிறீங்கன்னு திட்டுவாங்க. அதனாலேயே சுதீர் வினய் ரெண்டு பேருக்குமே பாலு கீர்த்தினா ஆகாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் லஞ்ச் பெல்ல அடித்தாங்க. அப்போது கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ஸ்கூல் பேக்கை கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டு லஞ்ச் பேக்கை எடுத்துக்கிட்டு ஸ்கூல் கிரவுண்டில் இருந்த ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் உக்காந்து சாப்பிட்டாங்க. அப்போ கிளாஸ் ரூமில் இருக்கிற சுதீர் வினய் ரெண்டு பேருமே இதை ஒரு பிளான் போட்டாங்க. அப்போது வினய், டேய் இன்னைக்கு நாம் அவங்க புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம்டா அப்படின்னு சொன்னான்.
அவங்க சொன்ன மாதிரி அதை ஒளிச்சு வச்சு ஏதோ தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்தாங்க. கிளாஸ் ரூம்க்கு கீர்த்தி பாலும் வந்தப்போ டீச்சரும் வந்தாங்க. அப்போ டீச்சர் சொன்னாங்க, பசங்களா, நான் நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேனே, எல்லாரும் பண்ணிட்டீங்களா? அப்போ அங்கிருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆ பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னா ஒவ்வொருத்தங்களா ஹோம் ஒர்க்கை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுங்க. அப்படி பண்ணாதவங்க யாராவது இருந்தா ஓரமாக வந்து நிலுங்க அப்படின்னு சொன்னதும் சுதீர் வினய் ரெண்டு பேருமே ஓரமாக வந்து நின்றுட்டாங்க. கீர்த்தி அவருடைய பேக்ல இருந்து புக்கை காணும் தேடிக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் பயந்து போயிட்டா. சுதீர் வினய் ரெண்டு பேரை பார்த்தா அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவளுக்கு புரிஞ்சு போச்சு, சுதீர் வினய் ரெண்டு பேரும் தான் வேணு வேணும்னு புக்கை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ சார்கிட்ட என்ன சொன்னாலும் சார் அதை ஒத்துக்க மாட்டாரு. எப்படி இன்னைக்கு நமக்கு அடிவிட போகுது அப்படிங்கிறத அவ முடிவு பண்ணிட்டா. கீர்த்தி சீக்கிரமா ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வாமா. ஆனா கீர்த்தி கிட்ட இப்ப புக் இல்ல. சார்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் அதை நம்ப மாட்டாரு அப்படின்றதுனால அவங்களும் பேசாம உரப்பா போய் நின்றலான்னு அவங்க ரெண்டு பேரு கூட போய் நின்னுட்டாங்க. அப்போ கிளாஸ் டீச்சர் இந்த பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்க நின்றுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. பாமா கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாங்க. அதை பார்த்து சுதீர் வினர் ரெண்டு பேருமே சிரிச்சாங்க. ஏழு பசங்களான கீர்த்தி பாலு மல்லாப்பூர் வில்லேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வில்லேஜ் பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா நடத்திக்கிட்டு வந்த ஒரு மெஸ்ஸை ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு எப்படியோ நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மெஸ்ஸில் சரிய வியாபாரம் ஆகாததுனால அவங்களுக்கு நஷ்டம்தான் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கடனும் நிறைய ஆக ஆரம்பிச்சுது. பசங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக புரியவே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மெஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கவலையாக இருந்த கீர்த்தி கிட்ட வந்து பாலு இப்படி கேட்டான், அக்கா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அந்த முடிவு என்ன அப்படிங்கிறத உன்கிட்ட சொல்கிறேன். நீ என்னை விட பெரியவ, எனக்கு முன்னாடியே இந்த உலகத்தை பார்த்தவ, அதனால நீ சொல்கிறது சரியாக இருக்கணும்னு நம்பி இந்த முடிவை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரியா தப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுக்கா. டேய் தம்பி, சும்மா லொட்லொடான்னு பேசிக்கிட்டு இருக்காதரா. முதல்ல நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அதை சொல்லு. நீ சொன்னாதானே அது என்னான்னு தெரியும். அப்புறம்தான் நான் யோசிக்கணும். அப்புறம்தான் அது கேட்டதா நல்லதா அப்படின்னு முடிவு சொல்ல முடியும். முதல்ல என்ன விஷயம் சொல்லுடா. அக்கா நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நாம் இந்த மெஸ்ஸை வித்துடலாம்க்கா. கிடைக்கிற பணத்தில் நம்ம கடன் எல்லாத்தையும் திதிக்கிட்டு நம்ம வீட்டையாவது காப்பாற்றிக்கலாம்ல. என்ன சொல்கிறக்கா? நீ கொடுத்த ஐடியா நல்லதாண்டா இருக்கு. ஆனால் என்னக்கா, மெஸ்ஸை விற்க விருப்பம் இல்லையா? விற்காம நம்மளால எதுவும் பண்ண முடியாதாடா தம்பி. அக்கா ஒரு காலத்தில் நம்ம மெஸ்ஸை விட்டால் வேற மெஸ்ஸே இங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெஸ்ஸில் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிப்போச்சு. இங்கே நம்ம மெஸ்ஸு மட்டும் இல்லை, பக்கத்துலேயே நாலஞ்சு மெஸ்ஸு வந்துருச்சு. அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வேற சமைச்சு கொடுக்குறாங்க. டேஸ்ட் எல்லாருடைய நாக்குலையும் ஒட்டிக்குச்சு. அதனால எல்லாரும் அங்கே தானே போவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே தான் வந்து சாப்பிடுவோன்னு எதுக்காக வரப்போகிறாங்க? நீயே சொல்லு. ஆனாலும் கஸ்டமர்ஸை எப்படியாவது நாம் தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுண்டா, இல்லைனா நமக்கு தான் கஷ்டம். ஏதாவது பண்ணணும்னா என்னக்கா பண்ண முடியும்? ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுத்து ஜனங்கள் எல்லாருமே நம்ம பக்கத்தில் வர வச்சிடலாமாடா. ஆஃபரா? என்ன ஆஃபருக்கா? பெரியவங்க வயிறு நிறைய சாப்பிட்டா சின்ன பசங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயா அப்படின்னு ஆஃபர் வைக்கலாமா? இல்லை சாப்பிட்டு முடிச்சவங்களுக்கு ஸ்வீட் பான் பீடா இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆஃபர் வைக்கலாமா? என்ன ஆஃபர் வைக்கலாம் நீயே சொல்ல. ஏதோடா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இதை அப்பா அம்மா முத தடவையாக ஆரம்பித்த மெஸ்ஸு, இதை விற்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைடா அப்படின்னு ரொம்ப கவலையாக அக்கா கீர்த்தி சொன்னதுனால பாலு எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருந்தான். நாட்களும் நகர ஆரம்பிச்சுது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் முன்னிலால் அப்படிங்கிறவன் மெஸ்கிட்ட வந்தான். கீர்த்தி எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ முன்னிலால் பாலுவை பார்த்து, என்னப்பா பாலு மெஸ் வைக்கணும்னு சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து, ஆனால் வீட்டு பக்கம் வரவே இல்லையே. இந்த மெஸ்ஸை விற்க போறியா இல்லை நீயே வச்சுக்க போறியா? இல்லை சார், இந்த மெஸ்ஸை நான் விற்கிறதா இல்லை அப்படின்னு பாலு சொன்னதை கேட்டு கீர்த்தி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அக்கா தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது இந்த மெஸ்ஸை பழைய நிலைமைக்கே திருப்பணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெஸ்ஸை நடத்தி தான் வாங்கின கடனை எல்லாத்தையும் தீக்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, டே தம்பி ஏதாவது யோசனை கிடைச்சிதா, ஏதாவது ஐடியா வந்துச்சா? இல்லைக்கா ஐடியா எதுவும் வரல, தொண்டை வரைக்கும் வந்து அப்படியே நின்று போயிடுது. தொண்டை வரைக்கும் வந்த ஐடியாவது என்னடா? அக்கா முதல்லலாம் சாதாரண பிரியாணி தான் விற்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் பானை பிரியாணி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஜனங்க எல்லாரும் என்னடா இது பானை பிரியாணியா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு போனாங்க. அப்படின்னா நாமளும் பேசாமல் இந்த மாதிரி பிரியாணியில் வெரைட்டியாக ஏதாவது செஞ்சாகணும், அப்போ தான் நமக்கு கொஞ்சமாவது பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். டேய் அப்படின்னா நமக்கும் லாபம் அப்படின்னு ஒன்று கிடைக்குமா? கிடைக்கும் அக்கா அப்படின்னு சொன்னான் பாலு.
அப்படி யோசிச்சு யோசிச்சு அப்போ மூங்கில் பிரியாணி ஞாபகத்துக்கு வந்துச்சு பாலுக்கு. பாலு உடனே ரொம்ப சந்தோஷமா அக்கா கிட்ட இப்படி சொன்னான், அக்கா சாதாரண பிரியாணி அப்புறம் பானை பிரியாணி வரைக்கும் முடிஞ்சு போச்சு, நாம ஏன் மூங்கில் பிரியாணி செய்யக்கூடாது? அதை சுவைக்கிறதுக்கு கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க அக்கா, நம்ம நாளைக்கே இந்த வியாபாரத்தை ரெண்டு பேருமா சேர்ந்து ஆரம்பிச்சிடலாம்க்கா. முதல்ல அந்த யோசனை என்னன்னு சொல்லுடா. அக்கா அதுவா மூங்கில் பிரியாணி? எவனோ ஒருத்த பானை பிரியாணின்னு விற்று சக்சஸ் ஆகலையா, அந்த மாதிரி நாம மூங்கில் பிரியாணியை விற்று சக்சஸ் ஆகும்னு தோணுதுக்கா. மூங்கில் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பாலு சொன்ன ஐடியா கீர்த்திக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுனதுனால அடுத்த நாள் காலையிலேயே பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்த காட்டுக்கு போய் மூங்கில் குச்சிங்களை வெட்டி எடுத்துட்டு வந்து அதுல அவங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த பிரியாணியை அவங்க சாப்பிட்டு பார்த்தப்போ அதோட சுவை அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அதனால அன்னைக்கே அந்த வியாபாரத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. மெஸ்ஸுக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு மைக்கில் பாலு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான், வாங்க அம்மா வாங்க, சாதாரண பிரியாணியோ இல்லை, இது பானை பிரியாணியோ இல்லை, அதை விட புதுசா இது மூங்கில் பிரியாணி, ரொம்பவும் சுவையா இருக்குமா, ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அப்புறமா எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தான் பாலு. அப்போ அந்த வழியா இதோ ஒரு வேலையா வரவங்க போறவங்க எல்லாருமே பாலு சொன்னது கேட்டு என்னடா இது மூங்கில் பிரியாணி அப்படின்னு அதை சாப்பிட்றதுக்காக மெஸ்ஸுக்கு வந்தாங்க. அடுத்தடுத்தா ஒவ்வொருத்தரும் வர்றதுனால அந்த மூங்கில் பிரியாணி வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் பணமும் சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் தினமும் அவங்க காட்டுக்கு போய் மூங்கில பறிச்சிட்டு வந்து அதுல பிரியாணி செஞ்சு அந்த வியாபாரத்தை அப்படியே கண்டினியூஸா செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சு கடனை எல்லாத்தையும் அடைச்சு அந்த வருமானத்துல ரொம்ப சந்தோஷமா அக்கா தம்பி ரெண்டு பேருமே வாழ ஆரம்பிச்சாங்க.